கேள்வி எண் 945. கேள்வி: சங்கீத புத்தகங்களில் 150 அதிகாரங்களை பாடியது யார் யார்? எத்தனை அதிகாரங்கள்? பதில்: தாவீது எழுதியதாக 73 சங்கீதத்தில் நேரடியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2 சங்கீதங்கள் தாவீது எழுதியதாக ஆதாரம் உள்ளது. இவ்வாறு தாவீதின் மொத்த 75 சங்கீதங்கள், 3-9 முடிய, 11-32 முடிய, 34-41 முடிய, 51-65 முடிய, 68, 69, 70 சங்கீதங்கள், 86 சங்கீதம், 101 சங்கீதம், 103 சங்கீதம், 108, 109, 110 சங்கீதங்கள், 122 சங்கீதம், 124 சங்கீதம், 131 சங்கீதம், 133 சங்கீதம், 138-145 சங்கீதங்கள் வரை தாவீது எழுதினார் என்று நாம் பார்க்கிறோம். மேலும் தாவீது எழுதினார் என்று ஆதாரமுள்ள சங்கீதங்கள் 2 சங்கீதமும் 95 சங்கீதமும். இந்த 2 சங்கீதத்திலே நேரடியான ஆதாரம் இல்லை என்றாலும் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடபடிகள் 4:25 வசனத்திலே இந்த 2 சங்கீதம் தாவீது எழுதினார் என்று அதில் குறிப்பை நாம் பார்க்க முடியும். மற்றும் 95 சங்கீதத்தை தாவீது எழுதினார் என்று எபிரேயர் 4:7 வசனத்திலே அந்த ஆதாரத்தை பார்க்க முடியும். சங்கீதம் 2 உள்ளடக்கங்கள் காரணமாக பலர் 1 சங்கீதத்தை தாவீது எழுதினார் என்று காரணம் கூறினாலும் கருத்தில் கொள்வதற்கான நேரடியான உறுதியான ஆதாரங்களை காணவில்லை. ஆசாப் மற்றும் அவருடைய குடும்பம் 12 சங்கீதங்களை எழுதியுள்ளனர். அவை 50 சங்கீதம் மற்றும் 73-83 முடிய மொத்தம் 12 சங்கீதங்களை ஆசாவும் அவர் குடும்பத்தினரும் எழுதியிருக்கிறார்கள். கோராவின் புத்திரர்கள் 11 சங்கீதங்கள். அவை 42 சங்கீதம், 44-49 முடிய, 84, 85 மற்றும் 87, 88 சங்கீதங்கள். மொத்தம் கோராவின் புத்திரர்கள் எழுதியது 11 சங்கீதங்கள். சாலமோன் 2 சங்கீதங்களை எழுதியிருக்கிறார். அவை 72 மற்றும் 127 சங்கீதங்கள். மோசே 90 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். ஏத்தான் என்கிறவர் 1 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். அது 81 சங்கீதம். சரி, யார் எழுதியது என்று அறியப்படாத சங்கீதங்கள் மீதமுள்ள 48 சங்கீதங்கள் இதில் அடங்கும். தாவீதினுடையவை என்று கூறப்பட்ட சங்கீதங்கள் தாவீதுடன் தொடர்பு பட்டிருந்தாலும் மற்றவர்களின் உதவிகளையும் உள்ளடக்கியிருக்கலாம் என்பதையும் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர். மொத்தத்தில் குறைந்தது 8 ஆசிரியர்கள் பெயரிடப்பட்டுள்ளனர். அறியப்படாத மற்ற சங்கீதங்களின் எழுத்தாளர்களையும் இந்த எண்ணிக்கையில் கூட்ட வேண்டும். வனாந்தரத்தில் மோசேயின் வாழ்நாள் முதல் கிமு 1440-1440 இடைப்பட்ட காலத்திலே எஸ்ரா, அதாவது கிமு 4 வரையிலான ஏறக்குறைய 1000 ஆண்டு காலங்களில் சங்கீதங்கள் எழுதப்பட்டன. தாவீது மற்றும் சாலமோனின் வாழ்நாளில் பெரும்பாலான சங்கீதங்கள் இயற்றப்பட்டன. 150 சங்கீதங்களின் தலைப்பும் எந்த சூழ்நிலைக்கு ஏற்றது என்ற ஒரு தகவலையும் ஒரு வலைத்தளத்தில் அறிந்து அதை இங்கு உங்களுக்காக பகிர்கிறேன். பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். படைப்பாளரான கடவுள் என்கிற தலைப்பிலே 8, 19, 33, 65, 111, 104, 145, 147 சங்கீதங்கள். மீட்பராகிய கடவுள் என்று 15, 33, 104, 113, 114, 114, 116, 130, 138 சங்கீதங்கள். நீதிபதியாகிய கடவுள் என்ற தலைப்பிலே 1 சங்கீதம் 7, 11, 46, 50, 62, 75, 76, 82, 90, 96, 97, 98 சங்கீதங்கள்.
கடவுளின் மகிமை என்ற தலைப்பிலே 18, 29, 99, 36, 46, 148, 150 சங்கீதங்கள். கடவுளின் இறையாண்மை என்ற தலைப்பிலே 24, 46, 72, 89, 93, 93, 96, 97, 98, 99, 112, 146, 145 சங்கீதங்கள். கடவுளின் ஞானம் என்ற தலைப்பிலே 33, 104, 111, 113, 139, 139, 145, 147 சங்கீதங்கள். கடவுளின் சட்டம் என்ற தலைப்பிலே 19, 50, 61, 111, 147, 143, 144, 147, 89, 121, 124, 145, 146, 147 சங்கீதங்கள். கடவுளின் இரக்கம் என்ற தலைப்பிலே 23, 32, 57, 61, 62, 63, 74, 75, 86, 100 சங்கீதம், 103 சங்கீதம், 118, 130 மற்றும் 145 சங்கீதங்கள். கர்த்தரின் வெளிப்பாடு என்ற தலைப்பிலே 2 சங்கீதம் 8, 85, 89, 102, 110, 111, 113, 132. அடுத்தபடியாக நம்மீது உள்ள தேவப்பற்று என்ற தலைப்பிலே 22, 40, 42, 54, 69, 69, 69, 169, 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
ஆலயத்தில் என்ற தலைப்பில் 46, 48, 84, 111, 111, 122, 132, 143, 147 சங்கீதங்கள். வழிபாடை குறித்ததான தொழுகை குறித்ததான சங்கீதங்கள் 5, 26, 43, 63, 64, 67, 89, 96, 102, 116, 122, 128 சங்கீதங்கள். நன்றி பிரதான நன்றி வெளிப்படுத்தக்கூடியதான சங்கீதங்கள் 30, 65, 67, 97, 101, 103, 104, 103, 107, 136, 145, 146, 147, 148, 150 சங்கீதங்கள். ஜபத்தை குறித்ததான சங்கீதங்கள் 4, 5, 17, 20, 28, 31, 54, 61, 84, 101, 82, 186, 101, 142 சங்கீதங்கள். கடவுள் மீதுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற சங்கீதங்கள் 27, 31, 57, 62, 63, 71, 72, 173, 118, 121, 118, 121, 123, 124, 146 சங்கீதங்கள். கடவுள் எங்கள் புகலிடம் என்ற தலைப்பிலே 4, 17, 20, 37, 46, 49, 50, 61, 71, 93, 121, 146 சங்கீதங்கள். தெய்வீக வழிகாட்டல் என்ற தலைப்பிலே 25, 43, 80, 85, 111, 112. நெருக்கடியான நேரத்தில் வாசிக்க வேண்டிய சங்கீதங்கள் என்று மூன்றாம் சங்கீதம் 11, 12, 13, 13, 14, 18, 62, 63, 85, 87, 89, 105, 196, 197, 195, 196, 196 சங்கீதங்கள். நீதியானது என்ற தலைப்பிலே 1, 11, 12, 15, 18, 19, 26, 34, 40, 92, 112, 112. சமாதானம் என்ற தலைப்பில் 29, 46, 76, 85, 98, 100, 124, 125, 126 சங்கீதங்கள். வாழ்க்கையின் மாற்றம் 39, 49, 90, 102. அழியாத நம்பிக்கை என்கிற தலைப்பில் 16, 30, 42, 41, 66, 73, 103, 116, 121, 139, 146. காலையை குறித்து எழுதப்பட்ட சங்கீதம் 3, 5, 20, 63, 90, 143.
மாலை நான்காம் அதிகார நான்காம் சங்கீதம் 13, 16, 17, 31, 77, 91, 121, 134 தண்டனையான சங்கீதம் 6, 32, 38, 51, 102, 130, 143 ஐக்கியத்திற்கான முன்னோட்டத்தை குறித்ததான சங்கீதம் 23, 25, 26, 36, 41, 43, 64, 85, 86, 122, 143, 134, 133, 139 ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துதல் குறித்ததான சங்கீதம் எட்டாம் சங்கீதம் 15, 18, 19, 21, 30, 34, 100, 104, 110, 118, 145 மற்றும் 150 சங்கீதங்கள். சிலருக்கு ஒருவேளை ஒரு கேள்வி இருக்கலாம், இதை ஏன் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி. குறிப்பாக பார்வையற்றோர் அவர்கள் உபயோகிக்கிறதான அந்த ஆடியோ வசதி உள்ள சிலர் அதை பயன்படுத்தும் பொழுது எழுத்திலே நாம் பகிர்கிறதான அந்த தகவல்கள் அவர்களுக்கு முறையாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்று அவர்கள் கேட்டுக்கொள்வதற்கு இணங்க இப்படிப்பட்ட ஆடியோக்களை நாம் யூடியூப்லேயே வெளியிடுகிறோம். இதன் மூலமாக அவர்களும் அதிகமாக பயன்பெறுவதனால இதை சிரமம் பாராமல் நாம் இதை ஆடியோவாக பதிவேற்றம் செய்கிறோம். தேவன்தாமே நாம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஊழியன் எடிஜோயில் சில்ஸ்பி, கிறிஸ்துவின் சபை, கன்னியாகுளம்.